ckarun ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருந்தவரை இங்க யாருமே ckarun என்ன ஜாதின்றதை தெரிஞ்சுக்க விரும்பல. ckarun ஒரு சமூக பிரச்சனைக்குள்ள இறங்கும் போது, ஒரு பின்னாடி கொஞ்சம் பசங்க வரும் போது, சில விஷயங்கள் செய்யும் போது இவங்க என்ன ஜாதின்றதை தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இத பாத்துக்கிட்டு இருக்க பல பேர் கூட கோவம் வரும். ஒரு என்ன இதை பேசுறாரு, என்ன அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கோவம் ஏற்படும் அவங்களுக்குள்ள. அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்குலாம் சொல்லணும்னா, தலைவர் வந்துட்டு பென்ஸ் கார்லையும் ஃபார்ச்சுனர்லையும் போயிட்டு இருக்கு. இவனோட நிலை என்ன, அந்த பையனோட நிலை என்ன, அவன் பண்றவன் யார், 25 வயசு பையன், எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, நான் இந்த ஜாதியை சார்ந்தவன்னா என் பின்னாடி இந்த கூட்டம், நான் இந்த ஜாதியை சார்ந்தனாலும் என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், நீ எடுத்த இந்த ஜாதி ஆயுதத்தை என்னாலையும் எடுக்க முடியும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அதுவும் இதே பிரச்சனை, ஜாதி பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன நபர்களை கூப்பிட்டு, எதுக்காக சீக்கியாரனை கூப்பிட்டு பிரிஞ்சு போனீங்க அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு விஷயம் சொல்லுவான், ஆனால் நியூட்ரலாக உள்ள ஒரு நபர்கிட்ட போய் எதுக்காக அருணும் இவனுங்களும் வாக்குவாதம் ஆகி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அவன் சொல்லுவான். ஏன் நிறைய வீடியோஸில் வந்து பேசுறதில்ல, இந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கேன், இந்த காம்பவுண்டில் நடக்கிற விஷயத்த நான் பண்ண முடியாதுன்னு இங்கே உள்ளவங்க என்ன பிளாக் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சூழல் பேசலாம், பட் இனிமே நான் பேசுவேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு அவனுங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ன்றதை தாண்டி அவனுங்களால் வர ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது, தம்பிகளால் வர ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜாதி சண்டைலாம் போடுவாங்க, நீங்களே பார்த்துருக்கலாம், கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கும், அவங்கவுங்களே அடிச்சுக்குவாங்க, இங்கே விஷயமே வேற ஒன்று இருக்கும், சம்மந்தம் இல்லாத ஒரு ட்ராக்ல சண்டை போட்டுக்கிட்டு, அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. அதை பார்க்கும் போது வந்துட்டு, என்னடா அப்படி தப்பு பண்ணுறீங்க, இத்தனை நாள் இருந்தது நீங்களும் தப்பு பண்ணுறீங்களே, அப்போது ஜாதி பற்றே இருக்கக்கூடாதான்லாம் கேட்பானுங்க. ஜாதி பற்று இருக்கக்கூடாதுன்றது நான் சொல்ல கிடையாது, அது அவன் தனிப்பட்ட விருப்பம், வீட்டுக்குள்ளே வெறியாக மாறும் போது அது தப்புன்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜாதி பற்றுன்றது அவனுக்குள்ளே இருக்கணும், ஜாதி வெறின்றது எனக்குள்ளே திணிக்கப்படணும். என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும் போது நிறைய நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரி இவர் என்ன ஜாதி, இவர் என்ன ஜாதி, இதுதான் நான் ஜாதி வெறின்றேன் ஆள் அப்படிங்கிற மாதிரி, இதை தான் நான் ஜாதி வெறின்றேன். ckarun ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தவரை இங்கே யாருமே ckarun என்ன ஜாதின்றதை தெரிஞ்சுக்க விரும்பலை. ckarun ஒரு சமூக பிரச்சனைக்குள்ளே இறங்கும் போது, ஒரு பின்னாடி கொஞ்சம் பசங்க வரும் போது, சில விஷயங்கள் செய்யும் போது இவன் என்ன ஜாதின்றதை தெரிஞ்சுக்க விரும்புகிறானுங்க. இதை தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க யாருமே 40 வயசுக்கு மேலே இல்லைன்றதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு கமெண்ட் போடுறவங்கலாம் யார், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்கலாம் யார், மேக்ஸிமம் பசங்க வந்துட்டு பிலோ 40 அதுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு அந்த இப்போ ரொம்ப அந்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அது கொஞ்சம் வேதனை அளிக்குது, அது ஒரு வேதனையாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குது, அந்த விஷயத்தை அவங்க மாற்றி தான் ஆகணும்னு தோணுது. அண்ணல் அம்பேத்கர் காலத்திலேருந்து சொல்லி வந்த ஒரு விஷயத்தையே மாற்றாதவன் நான் சொல்லி மாறுவானான்னு தெரியாதுல்ல. இதை நான் இதை பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் கூட கோவம் வரும், அவர் என்ன இதை பேசுகிறாரு, என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு கோபம் ஏற்படும் அவங்களுக்குள்ள. அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னா மாற்றிக்கணும், அவங்க வேறு எதுவுமே சொல்ல முடியாது, இந்த எண்ணத்தை அவங்க மாற்றிக்கணும். முதல்ல இன்றைக்கி நம்ம 20 வயசு பையனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ சம்பாதிக்கக்கூடிய பசங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி இந்த வயசு சின்ன பசங்க எவ்வளோ சம்பாதிக்கிறானுங்க, எவ்வளோ நல்லது பண்ணுறானுங்க, எப்படியோ போயிட்டுருக்கானுங்க. அவனுங்கள கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னு சொல்கிறேன், அவனுங்களோட வேகம், அந்த உலகம் எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்குது, நீ இன்னும் ஏமாத்தப்பட்டிருக்க, இந்த இடத்துல ஏமாந்து உன்னை உட்கார வச்சுருக்கானுங்க ஒருத்தனுங்க, அவனுங்களை நம்பி நீ ஏமாந்துக்கிட்டு இருக்க. இப்போது ஒரு சாதியம் அப்படின்னு சொல்லி ஜாதியை சார்ந்து பதிவு போட்டு கத்திக்கிட்டு இருப்பான், அந்த தலைவருக்காக கற்றுக்கிட்டு அந்த தலைவர் வந்துட்டு பென்ஸ் கார்லையும் ஃபார்ச்சுனர்லையும் போயிட்டு இருக்கு. இவனோட நிலை என்ன, அந்த பையனோட நிலை என்ன, அவன் பண்ணுறவன் யார், 25 வயசு பையன், அவன் 25 வயசு பையனுக்கு என்ன, அடுத்து காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்சிட்டான், காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், எதுவும் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, அப்படியே மறந்துட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு மூடர்த்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, அதெல்லாம் நல்ல மாற்றக்கூடிய ஒரு விஷயம், அது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஜாதியை தூக்கி உயர்த்தி பிடிச்சி நிறையா பேர் கத்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாருமே ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நான் இந்த ஜாதியை சார்ந்தவன்னா என் பின்னாடி இந்த கூட்டம், நான் இந்த ஜாதியை சார்ந்தனாலும் என் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், நீ எடுத்த இந்த ஜாதி ஆயுதத்தை என்னாலையும் எடுக்க முடியும். புரியுதுங்களா, ஓன்ட்ட 50 பேர்னா இங்கேயும் 50 பேரோ 30 பேரோ இருக்கான், நீ எடுக்கணும்னு நினைக்கிற அந்த ஆயுதத்தை நானும் எடுக்கலாம், இதை வச்சு தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நமக்கு. இது காலகாலமாக எங்கள் அப்பா தாத்தன் கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை என் பிள்ளைக்கும் நான் கொடுத்துட்டு போகிறதுக்கு சமம் தானே, அதை நான் கொடுக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன்.
நீ கொடுக்காதன்னு நான் சொல்கிறதுக்கு முடியும், நீ கொடுக்கக்கூடாது அப்படின்றத நான் அழுத்தமாக சொல்லணும்னு ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டுச்சுன்னா அது பகையாகும், பகை கலவரமாகும், கலவரம் கொலையாகும். இதுதான் இன்னைக்கு ஜென்ரேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், இது எதுவும் வந்துட்டு நான் நடக்காத ஒரு விஷயத்த சொல்ல கிடையாது, நடக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட என்னங்க, ஒன் வீக் பின்னாடி திரௌபதி கோயிலை பூட்டினாங்க, இங்கே செங்கல்பட்டில் ஒரு பாமக நிர்வாகரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க, வேற என்ன போயிட்டே இருக்குது, இந்த நகராட்சிக்குள்ளே ஒருத்தவங்களை உட்காரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன, இந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் சண்டையாக நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லா ஜாதிக்குள்ளேயுமே சண்டை இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. யார் ரூலிங்கில் இருப்பாங்கன்னு சொல்லி, யார் ரூலிங்கு, நீ ரூலிங் நான் இங்கே, நீ அவனோ இவனோலாம் ரூலிங் கிடையாது. நீ இந்த கட்சியை இந்த ஜாதி சங்கத்தை சார்ந்திருக்கியா, உன் தலைவன் தான் ரூலிங்கு, நீ ரூலிங்கில் கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், உன் தலைவன் அங்கே நல்லா இருக்கான் ரூலிங்கில், நீ என்னவா இருக்க, இந்த கேள்வி தான் இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன ஜாதி பெயர் சொல்லி விமர்சிக்கிற பசங்களோட நிலை என்ன, நல்லா படித்த ஒரு ஐஏஎஸ் படிக்கிற பையங்க இல்லை ஐபிஎஸ் படிக்கிற பையங்க எவனாச்சும் ஜாதி பேசுவானா? ஏன்னா அவன் புத்தகத்தை முழுசாக படிச்சிருக்கான், அவனால் பேச முடியாது. புத்தகம்னு என்னன்னு தெரியாமல் அட்டையை மட்டும் பார்த்துட்டு இது எங்கால்ரா அப்படின்னு சொல்கிற முட்டால் தான் ஜாதி பேசுவான், புரியுதுங்களா? ஸோ சிந்தனை தான் இங்கே படிப்பியல், வீட்டில் வளர்க்குற விதம், நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்குறோமோ அவன் அப்படி தான் ஆகுவான், நண்பர்கள் எப்படி சேர்றமோ அவன் அப்படி தான் ஆகுவான், அவ்வளவுதான். ஏன் நிறைய வீடியோஸ்ல வந்து பேசுறது இல்லை, எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படிதான் இருக்கு. அதான் சொல்றேன், கொஞ்சம் பேசினாதான் இருக்கும். இல்ல பிரதர், அதான் நான் இந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கேன், இந்த காம்பவுண்ட்ல நடக்கிற விஷயத்த நான் பண்ண முடியாதுன்னு இங்க உள்ளவங்க என்ன பிளாக் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னே சொல்லியிருந்தேன். அந்த ஒரு சூழல்னால பேசல, பட் இனிமே நான் பேசுவேன் கண்டிப்பா. இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிற ஒருத்தர் பயங்கரமா இருக்கும் பிரதர். ஒரு இப்ப எப்படி சொல்றது, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு வைங்களேன், பண்றேன், இப்போ அந்த பொண்ணு கூட நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? பண்ணுறேன், அதுவும் இதே பிரச்சனை, ஜாதி பிரச்சனை போயிட்டு இருக்கு. பார்ப்போம், இப்போ நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு வைங்களேன், அந்த பொண்ணு கூட சில இது இந்த வாஷன் பிரச்சனை, சில நியூஸ் சேனலில் என்ன ரவுடின்னு போடுறது இந்த மாதிரிலாம் போடும் போது ஃபீல் பண்ணுவாங்க, பார்த்துட்டு என்னங்க ஏங்க இந்த மாதிரிலாம் போடுறாங்க, ஒரு மாதிரி இருக்குங்க பார்க்க அப்படின்லாம் சில விஷயங்கள் வரும். அதை தகர்த்து எரிஞ்சு தான் நான் வெளியே போயாகணுன்ற சூழல் இருக்குது அந்த இடத்துல. ஸோ அதை நான் ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கிறதுனால என்ன யூஸு? நான் அது இல்லைன்றதை ப்ரூவ் பண்ணணும்னா நான் பேசணும், பேசி தான் ஆகணும், அப்போ நான் பேசுகிறேன், இவ்வளோதான் வேண்டது. பொதுவாக அருண் மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து அவங்களோட அவரோட பர்சனல் லைஃப்பை எப்படி பாதிக்குது, அவரோட ஃபேமிலியும் சரி, யாராச்சும் இப்போ வெளியே போகும்போது நியூஸை பர்சனல் நியூஸை பார்த்துட்டு அம்மாட்ட வந்து கரெக்ட் கரெக்ட் அவங்க பையன் வந்து இப்படி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கானாம எதுக்கு இந்த ஊர் பிரச்சனை அந்த மாதிரி சரி, இல்லை உங்ககிட்ட நேரடியாக பேச முடியாத விஷயங்கள் வந்து ஃபேமிலி கிட்ட இருந்து அது சொந்தக்காரங்க மூலியமாக பேச வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உங்களை பாதிக்கும்? இல்லை அது நடக்கும், எங்கள் அப்பா வந்துட்டு இருப்பார் எங்கேயாச்சும், எங்கள் அப்பாவை நேரில் பார்க்கும்போது பையன் வந்துட்டு தேவையில்லாத நிகழ்வுலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்குங்க இந்த விஷயத்தில் தலையிடுறாப்புல, இந்த விஷயத்தை பார்த்துங்க ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை போயிட்டு சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்கும். பட் அப்பா வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப வார்ன் பண்ணார், திட்டுனார், இதெல்லாம் எதுக்கு உனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கேன்னு. பட் இன்றைக்கி இது பார்க்கும் போது அவர் புரிஞ்சுக்கிட்டார், இவன் தப்பு பண்ண கிடையாதுல்ல, இப்போ இத்தனை வருஷமாக இருக்கேன்ல, இப்போ வரும்போது நான் ஏதாவது ஒரு தவறு பண்ணி என்னை ஒரு விஷயம் பண்ணியிருந்தா எங்கள் அப்பா கண்டிப்பாக இதை இப்போ ட்ராப் பண்ணிடுவார், இல்லை என்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிருப்பார். இப்போ பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவர் மனசு சரியாக படம் தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது இருக்கும், அந்த அப்படி அதுதான் சொல்லுவாங்களே, அதுனா தட்டி கொடுக்குற மாதிரி மிரட்டிட்டு போகிறான்டா அப்படின்னுவாங்களே, அந்த மாதிரி எங்கள் அப்பாவே சொல்லுவார், பாடுறா என்கிட்ட வந்து பேசினான் அப்படி தட்டி கொடுக்குற மாதிரி அப்படி சொல்லிட்டு போகிறான், நான் அவன்கிட்டே கூப்பிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன் பேச போயிட்டான்டா அமைதியா அப்படின்னு வார், அது நடக்கும். அதெலாம் இல்லாமல் எப்படி போவேன், இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு தத்துவமசிய பாதையில் வர்றது அப்படி திடீர்னு, இந்த இதுக்கெல்லாமே ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு? ஆன்மீகம்ன்றது ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு கிடையாது, அந்த பார்வையில் நான் எதுவும் பண்ணல, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. எனக்கு சுத்தபத்தமாக இருக்கணும், என் மனசை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் தேவைப்படும் போது ஆன்மீகத்தை நான் எடுக்கும் போது எனக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கடவுள் நம்பிக்கைன்றது வேறு, கடவுள் இல்லைன்னு சொல்கிறது வேறு, இதை எடுக்கும் போது என் மனசு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கடவுள் இருக்காங்களா இல்லையான்ற விஷயத்துக்குள்ளேயே நான் வரல, இதை நான் செய்யும் போது என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு தோணுது, அதை நான் செஞ்சுட்ருக்கேன். இது தம்பிங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களா நீங்கள் பண்ணுறது? அப்படி கிடையாது, போடுறது அது இதெல்லாம் அப்படி கிடையாது. சில பேர் வந்துட்டு பெரியாரிஸ்ட் இருப்பானுங்க என் கூட, அவனுங்க வந்துட்டு என்னென்ன பட்டை அடித்தா சாமி வந்துடுமா, சாமி வந்துடுவானே, சாமிகிட்ட போய் பிஎம்மாகணும்னு கேட்டுவானே கொடுத்துட்றாரான்னு பார்ப்போம், அதெல்லாம் இருக்கும். எல்லாரும் ஒரு ஒரு ஆங்கிள், நான் பண்ணுற எல்லாத்தையும் அவனுங்கள்ட்ட திணிக்க முடியாது, நான் திணிக்கவும் மாட்டேன், அவனுக்கு எது சரியாகப்படுதோ அவன் என்கிட்ட இருந்து எடுத்துக்குவான். இவங்க எல்லாரையும் வந்து ஒரு
ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொள்கைக்குள்ளே கொண்டு வரணும், சேர்ந்து சிந்திக்கிறதையும் ஒரே ஒரு கொள்கையில் கொண்டு வந்தால் ஒன்றுமே இல்லை. கொள்கைக்குள்ளே கொண்டு வரணுன்றதில்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நான் ஒரு விஷயங்களில் ஆங்கராக அப்படியே ரொம்ப லவுடாக பேசிகிட்டு இருந்தேன்ல, இந்த தவறை இவன் யாரும் செஞ்சிடக்கூடாதுன்றதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த தவறு செய்கிற யாரும் என் கூட கிடையாது, நான் வச்சுக்க மாட்டேன். நீங்கள் என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போன நபர்களை கூப்பிட்டு எதுக்காக சீக்கியாரனை விட்டு பிரிஞ்சு போனீங்க அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு விஷயம் சொல்லுவான். ஆனால் நியூட்ரலாக உள்ள ஒரு நபர்கிட்ட போய் எதுக்காக அருணும் இவனுங்களும் வாக்குவாதம் ஆகி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி விசாரித்தா அவன் சொல்லுவான், ஏன்னா இந்த தப்பு அண்ணனுக்கு பிடிக்காது, இதை செஞ்சான், இது இப்படி நடந்துச்சு செஞ்சான். அதுக்கு அண்ணன் என்னடா கூப்பிட்டு சத்தம் போட மாட்டார், கை வைக்க முடியல, தம்பி அப்படின்ட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டு விட்டுருவேன். எந்த மாதிரி விஷயங்கள் சீக்கிய அருணுக்கு பிடிக்காது அந்த மாதிரி? மொதல் வந்துட்டு சரக்கை போட்டு இந்த சண்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் நின்று சண்டை போடுறது எனக்கு ஆகவே ஆகாது. ஜாதி பேர் வச்சு சண்டை போடுறது ஆகாது. இந்த மாதிரி பொண்ணுங்க விஷயம் நம்ம சுத்தமாக ஆகாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என் கூட உள்ள பசங்க யாரும் பண்ண கிடையாது, பண்ண விட மாட்டேன். யதார்த்தமாக அதுக்காக உங்கள் கூட தான் ஃபோட்டோ எடுத்திருந்தான், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான்லாம் சில பேர் கேட்பாங்க. ஃபோட்டோன்றது நம்ம போகும்போது யாரோ பத்து பேர் ஆசைப்படக்கூடிய ஒருத்தன் எடுத்திருப்பான், அவன் ஏதோ ஒன்று பண்ணால் தான் உண்டு. மற்றபடி எனக்கு நெருக்கமாக உள்ள தம்பிகள் யாருமே அந்த தவறு நான் இந்த தவறுகள்லாம் செஞ்சதில்லை, செய்ய விடவும் மாட்டேன். ஒரு எப்பொழுதுமே நான் விட மாட்டேன் தப்புலாம். குரூப் ஏதாவது நேம் வச்சுருக்கீங்களா பேர் உங்களுக்குன்னு சொல்லிட்டு? நான் அடமொழின்னு ஃபர்ஸ்ட்டில் உங்கள்கிட்ட அப்போ ஆரம்பத்தில் கேட்டேன், அப்புறம் அது அல்லாத உங்களோட கொள்கைக்கு சாரி உங்களோட இந்த ஒரு என்ன சொல்கிறது கலெக்ஷனுக்கு ஈகிள் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு நம்ம தம்பிங்கெல்லாம் சேர்ந்து வக்கீலுங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் இப்போ போயிட்டுருக்கு ஃபுல்லாகவே. அடுத்து ஈகிள் ஸ்குவாட்லேருந்து நம்ம நிறைய ஃபேவரை வந்து மக்களுக்கு நம்ம எதிர்பார்க்கல நேரடியாக? ஆமாம், இப்போ ஈகிள் ஸ்குவாடில் வந்துட்டு ஒரு 300 அட்வொகேட்டுக்கிட்ட இணைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம கற்பிக்கிறது இது மட்டும்தான். அவங்க ஃப்ரீயாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கன்னா அவங்களோட தேவைகளை சந்திக்கிறது அவங்களது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்படி கிடையாது பிரதர், வக்கீலோடைய அதிகபட்ச செலவு ஒரு பேப்பரும் பேனாக வந்தோம், புரியுதுங்களா? ஒரு அவங்களோட பேனாக வந்தான், அவங்களோட மூளை இது மட்டும்தான். மற்றபடி அவங்க வந்துட்டு சிந்திச்சு செயல்படுறதுக்கு இவங்க தப்பு பண்ணணும்னா தான் வக்கீல் சிந்திக்கணும், கரெக்டான விஷயத்தை பண்ணோம்னா அவன் படித்த புத்தகம் போதும். சூப்பர், ப்ரொசீட் பண்ணாலே முடிஞ்சு, சட்டத்தை காப்பாற்றுறதுக்கு தான். ஆமாம், அப்படின்ற ஆமாம். இப்படி இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இப்போ நம்ம தங்கச்சி திவ்யாவை வந்துட்டு வழக்கறிஞர் படிக்க வைக்கிறோம்ல, அந்த பொண்ணுக்கிட்ட கூட நான் சொன்னது என்னென்னா, உனக்கு எப்படி நாங்கள் எல்லாம் சேர்ந்து பணத்தை போட்டு படிக்க வைக்கிறோமோ, நீ இல்லாத போது ஒரு உதவி நடக்குதோ, நீ இந்த பொசிஷன் வந்தபோது இல்லாத எல்லாத்துக்கும் நீ இதை பண்ணு, இதுக்காக தான் உன்னை வக்கீல் ஆக்கிறோம். உன் பர்சனலாக நீ சம்பாதிக்கிறது இது அது வேற, சில விஷயங்களுக்கு மனசாட்சியின் அடிப்படையில் செய்கிறது தான் வளர்க்குறீங்க அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்குறோம். சிக்கிய அருண் அப்படின்னு நான் தூரத்துலேருந்து வியந்து பார்த்த ஒரு இளைஞர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். இவ்வளோ பவர்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை கூட வச்சுக்கிட்டு, இவ்வளோ சட்டிலாக இவ்வளோ ஹம்பிளாக ஒரு ஒரு மனசை வச்சுக்கிட்டு, இந்த மனநிலையில் ஒரு குணத்தோடவே நீங்கள் இதே குணத்தோடு நீங்கள் பல பேர்கிட்ட பேசணும், நிறைய லைஃப்ஸ் நீங்கள் மாற்றணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட், தேங்க்யூ.